வெல்கம் டு சாதனா லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, என்ன வீடியோன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஹோம் டூர் போடுங்க, கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்டே இருந்தீங்க. ஆனா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லாதனாலதான் இந்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்குதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். ஏன் அப்படின்னா, ஆசிரமத்துக்கு சமைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆசிரமத்தை சமைச்சிட்டு இருக்கும் போது என்னன்னா, அந்த ஒரு ரெண்டு நாள் கேப் போடும்போது ஃபங்க்ஷனு இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கோமா. அதுக்கப்புறம் என்னன்னா, இடையில ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு நாளை நம்ம சமைக்கிற வீடியோ எடுத்தோம்னாவே கரெக்டா போயிருது. அதனாலதான் என்னால வந்துட்டு கிச்சன் டூரு ஹோம் டூரு எடுக்க முடியல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கிச்சன் டூர் வந்துட்டு நான் போட்டுறேன். கிச்சன் டூர் போட்டதுக்கு அப்புறம் ஹோம் டூர் எப்போ போட போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே நான் வந்து ஹோம் டூர் வந்து போட்டுறேன். இப்போ வாங்க, நான் வந்து என்னோடய குட்டி அழகான கிச்சனை நான் எப்படி வச்சுருக்கேன்றதை நீங்கள் சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரும்போதே இந்த லைட் ஒன்று தான் இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரிட்ஜு தான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு பொருள் காட்டுறேன், ஆனால் அதை கொஞ்சம் பார்த்து பயந்துடாதீங்க. மாமா வெளியே காட்டிடுறேன், பயந்துடாதீங்க. இதை பார்த்துட்டு இருமாமா சத்தியில் காட்டுறேன். எஸ்பிஐயில் வாங்கியிருக்காங்க, எஸ்பிஐயில் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டிலாம் எதுக்கு வச்சுருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு ஏற்றுறதுக்காக நான் வந்து சின்ன சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பாரிஸ் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, எங்கள் மாமா கொடுத்தாரு கீச்செயின். அதில் கீச்செயின் மேலே உடஞ்சி போச்சு, அதனால் அதை வந்து டிசைனுக்கு வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்டெபிளைசர் இங்கே காட்டு மாமா. எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு எனக்கு காட்டும் அதில் கரண்ட். இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜ். நான் ஒரு நாளைக்கு ஹோம் டூர் போடுறேன், என்னோடய ஃப்ரிட்ஜு டூர். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி. எப்போவுமே என்னோட வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன சாமி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எப்போவுமே விளக்கு போட்டு பத்தி கொளுத்தி வச்சுருவேன். குபேர விளக்கு ஆமாம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தாங்க எங்களோட கல்யாணத்துக்காக. குபேர விளக்கு ஏற்ற சொல்லி இந்த குபேரன் வைக்கலாமான்னு கேட்டேன். ஆ, இந்த குபேரனும் அதே போல் குபேரன் வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கு, இந்த குபேரர் வந்து நான் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த குபேரர் வைக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது பவளப்பாறை, ராமேஸ்வரத்தில் வாங்கினது. ஆ, பாறை, பெரிய பாறை, பவளப்பாறை. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாச்சி ஃபோட்டோ, தாத்தா ஃபோட்டோ வைக்கலையா வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. தாத்தா மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை, எங்களுக்கு தாத்தாவை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் அம்மாச்சி தாத்தா அப்போ எடுத்த ஃபோட்டோ, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி தான் ஃபஸ்ட்டு இறந்து போனாங்களா. அம்மாச்சி ஃபஸ்ட்டு இறந்து போனதுனால எல்லாருமே வந்துட்டு அம்மாச்சியோட ஃபோட்டோவை தான் வந்துட்டு எல்லாருமே நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ வந்து என்னென்னா, மாமா எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்தாங்களா, அதனால அங்கே இருந்ததுனால மாமா இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கடையில் இருந்ததா, கடைக்காக வச்சு, நம்ம கடை வச்சுருந்தும் போது கடையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர வச்சுட்டாங்களா, கடைக்காக அண்ணனை வந்து செஞ்சு தர சொல்லி செஞ்சு கொடுத்தது. அதுக்காக தான் தாத்தா ஃபோட்டோ கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்ய சொல்லியிருக்கோம். செஞ்சு நாங்கள் வாங்கிட்டு வந்தோன்னா நாங்கள் தாத்தா ஃபோட்டோவும் கூட சேர்ந்து மாற்றிடோம். அதனால தான் நாங்கள் தாத்தா ஃபோட்டோ மாட்டலை. என்னென்னா சின்ன ஃபோட்டோ இருக்கனால நாங்கள் அதே வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்டுக்குறோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கூடை. கூடையில் மேலே வந்துட்டு நான் வந்து பூண்டு வந்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பெரிய வெங்காயம். அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு, இதில் ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கிறேன். ஆ, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் இது வந்து சட்டிக்கிழங்கு. நான் சொல்கிறது வந்து சேனைக்கிழங்குன்னு சொல்லி சொல்லுவேன்னா அந்த கிழங்கு. உருளைக்கிழங்கு நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வந்து சமைச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா, மாமா எங்கேயும் கோயிலுக்கு போனாங்க, திருக்கடையூர் தீர்த்தம். அதை பற்றி என் வீடியோ போடுறேன் நான், தீர்த்தம். இப்போ அப்படி ஏங்கிட்டு வந்தால் இந்த ஓவன், இது வந்து ஓவன். என்னை வந்து மாமா கேட்டாங்க வீடியோவில் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓவன். நானே சும்மா சொன்னேன், நான் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு கொடுத்த ஓவன்.
இருக்குன்னா எஸ்பிஐல வந்துட்டு அச்சீவ் பண்ணதுக்காக அதுக்காக வந்துட்டு ஓவன் கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு இதையுமே வந்துட்டு ரஞ்சித் மாமா சேனல்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க. ரஞ்சித் சமையல் போடலையா? எடுத்துட்டு போடலையா? போடல, எடுத்துட்டு போடல. அந்த ஓவன் இந்த ஓவன் நான் என்ன ஆனா யூஸ் பண்ணல. இது கிஃப்டா வந்தது இல்லையா? வேற மாவு ஆட்டல. பிரியங்கா வந்துட்டு மாவு ஆட்டி கொடுத்துறாள். எங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு மாவு தான். நான் வச்சிருக்க இட்லி கொப்பரையில் வந்து 7 இட்லி தான் ஊற்றுவேன். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இன்னும் மாவு ஆட்டலை. மாவு ஆட்டினா கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக ஆட்டிடுவேன். அதுக்கப்புறம் இது வந்து சர்க்கரை. எனக்கு டப்பாவில் கொட்டினது போக மீதி சர்க்கரை கொஞ்சம் காய வச்சு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். அதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பவுனி வச்சுருக்கேன். இதில் வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி வந்து ஃபுல்லாக வந்துட்டு சாப்பாட்டு அரிசி வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்து வெயிலுக்காக காய வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி. இது வந்து அம்மா கொடுத்த வத்தல். கொஞ்சம் நிறையாவே கொடுத்தாங்க, நான் வந்து காலி பண்ணிட்டேன். இது வந்து ரேஷன் அரிசி தான். இது வந்துட்டு நீட்டு அரிசி. சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அரிசி சமைக்கிறது மாதிரியே தான் இருக்குது. இது வந்து யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டிங்களுக்காக. இது ஃபுல்லாக வச்சுருந்தேன். சாப்பாடு வந்துட்டு அவங்களுக்கு டெய்லியுமே நான் வந்துட்டு சமைச்சிருவேன். அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக நான் கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். பச்சரிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டரிசி. இந்த குண்டரிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு போடுறதுக்காக. இந்த குண்டரிசி போட்டுட்டு பச்சரிசி மட்டும் சேர்த்தா போதும், குண்டரிசி வந்து சூப்பராக இருக்கும், இட்லி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த இட்லி அரிசி வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கடியில் அப்படியே பார்த்தீங்கன்னா பானை. இது வந்து எதுக்குன்னா எனக்கு பொங்கல் சீருக்காக கொடுத்துருந்த பானை. அதுக்கப்புறம் அருவாமனை அருவா சேர்த்து வச்சுருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்லி வந்துட்டு ஜாஸ்தி வருது, அதுக்காக முட்டை கூட வச்சா பல்லி வராதுன்னு சொன்னதுக்காக நான் வந்துட்டு என்கிட்ட வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்துட்டு எனக்கு பானை அங்கே மண்டபத்தில் வந்துட்டு முன்னாடி ஐயர் வந்து பானை வைக்க சொல்லியிருந்தார் இல்லையா, அதில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. அந்த பானை வந்து சும்மா தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா என்னன்றது தெரியல. அதில் வந்து நான் சொன்னேன் இந்த பானையில் வந்து புளியும் இன்னொரு பானையில் வந்துட்டு உப்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பானையை வந்து யூஸ் பண்ணலாமா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் சைடு இது வந்து என்னோட எப்பவும் பார்க்குற கிச்சன். இது வந்து என்னென்னா அப்போ வந்து சிங்காக வச்சுருக்கிறதுக்காக வச்சாங்க, ஆனால் தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை. நான் வந்து சும்மா எண்ணெய் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இது எல்லாமே இந்த சைடு போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் விட்டுறதுக்கப்புறம் தோசைக்கல் உள்ளே ஒரு தோசைக்கல் சப்பாத்திக்கு இருக்குது, மேலே வந்து தோசை சுடுறதுக்கு. இது வந்து கட்டிங் போர்டா? கட்டிங் போர்டு இது நாங்கள் என்ன யூஸ் பண்ணல, பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பெரிய கத்தி, காய் சீர்றது, லைட்ரு, திருப்புளி. திருப்புளி தானே மாமா? அது எங்கே கொண்டு வச்சுருக்காட்ட? அது அங்கே எடுத்துட்டு வச்சுருந்த இது விஸ்கு. விஸ்கு அப்படி இது வந்து கைப்பிடி. அப்படி வந்து இது வந்து என்னோட ஸ்டவ், கேஸ் ஸ்டவ். என்னோட ஸ்டவ்வா? பட்டர்ஃப்ளை ஸ்டவ். மாமா காமெண்ட் பண்ணுறாருப்பா. அதுக்கப்புறம் அப்படியே மேலே இந்த சைடு வந்தால், இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த எண்ணெய் பாத்திரத்தை வந்து நான் வந்து சும்மா தான் வச்சுருந்தேன். அது ஒன்றா என்னென்னா ஊற்றிட்டு ஊற்றிட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஆயில் கீழே பட்டுறதுனால நான் வந்து இந்த இது வச்சு வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா நம்ம அம்மா வீட்டில் இருக்க ஓவனுக்கு வாங்கின பாத்திரம். இது ஓவனை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால சரி அதையே நம்ம வேறு ஏதாவது சூஸ் பண்ணுவான்ட்டு இப்படி நான் வந்துட்டு பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு தூளுக்கு ஊர்காய் நெய் ஆயில். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய். இப்போ வந்து நான் மீன் வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நைட் மீன் வறுத்துட்டு மீதி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே அதெல்லாம் வந்து டிசைன் கப்பு. அப்பா தெளிச்சமே தெரியலம்மா தடி. டிசைன் கப்பு இது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா பூண்டு தட்டுறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் படி. படி வந்து நான் சும்மா வைக்கல, அரிசி போட்டு தான் வந்துட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தான் இருக்கும், நிறையா தெரியாத. இதுவுமே வந்து பல்லிக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஜாஸ்தி வந்துட்டு வேறு இடத்துல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு செய்கிற இடத்துல பல்லி நிறையா வரதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்காக தான் வச்சுருக்கேன். இது எதுக்காகனா ஏதாவது ஒன்று பட்டுருச்சுன்னா கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்காக அங்கே நார் வந்து வச்சுருக்கேன். அப்படியே கீழே உட்காரலாம். கீழே உட்கார்ந்தோம் அப்படின்னா
ஆமா இதுக்கு எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. இது என்னன்னா புளி. புளி இப்போதைக்கு வந்து நான் இந்த பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின புளி. இன்னும் நான் வந்து வீட்டில் வாங்கின புளியை நான் எடுத்துகிட்டு வரல, அதான் அதை பானையில் வைக்க போகிறேன். இது வந்து என்னென்னா மீல் மேக்கர். இது ஃபுல்லாக வந்துட்டு மீல் மேக்கர். அப்புறம் வரமிளகா. இது வந்துட்டு அரிசி மாவு, மைதா மாவுமா, அரிசி மாவு. இது வந்து என்னென்னா பச்சரிசி. ரேஷனில் போட்ட பச்சரிசி தான். நான் வந்துட்டு பொங்கல் வந்து இதில் தான் வைப்பேன். சாமிக்கு கும்பிடையில் மட்டும் நான் வந்து கடையில் வாங்கிக்குவேன் பச்சரிசி. இது வந்து ரேஷன் கடை வாங்கின பச்சரிசி. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள ஜாமான் எல்லாமே இருக்கு. நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸ்டோர் ரூம், ஸ்டோர் ரூமா, நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம், சிட்டி ஸ்டோர் ரூம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாளி என்னென்னா புதுசு. அதுக்குள்ளார என்ன ரெண்டு வாளி இருக்குது, நான் என்ன அதை பிரிக்காமல் வச்சுருக்கேன். அது ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், ஏன்னா ஏதாவது ஒன்று கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், என்னோட சிலிண்டர். இது என்னென்னா கல்லுப்பு, இண்டியன் சிலிண்டர் கல்லுப்பு. பீங்காவில் தான் வச்சுருக்கேன். இதுக்கே எனக்கு ரொம்ப வேதிச்சு. இதாவது என்னோட குட்டியான குப்பத்தடி. கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சரிதான் இருக்குது எனக்கு. இதுக்கே வந்து கொஞ்சம் வந்து வேர்த்திருச்சு. இங்கே மேலே நான் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள கத்தி, பணியார சட்டி, ஆப்ப சட்டி வந்து பாக்ஸோடையே வச்சுருக்கேன். இது வந்து வெறும் பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்பூன் வந்து மாமா எனக்கு வந்து செட்டாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதில் 12 ஸ்பூனு, அதில் 11 ஸ்பூன் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது என்னமா, அந்த கிரைண்டர்ல வந்து கிரைண்டர்க்காக கொடுத்தது. சப்பாத்தி மாவு பிசைறது, தேங்காய் துருவுறது, இது வந்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வைக்கிறது. அத நான் அப்புறமா காட்றேன். அங்க போய் அப்பா இதெல்லாம் நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா கொள்ளு. இதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க சீரகம், மிளகு, சோம்பு, அந்த மாதிரி கடலப்பருப்பு அது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இது எல்லாமே இருக்குது. இது வத்தல். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வத்தல்னா அப்பளவடகம், அப்பளவடகம் இது. அப்புறம் மொச்சல், இது வந்து மொச்சல் இல்லை மொச்சை, மொச்சை. இது வந்து பார்த்திங்கன்னா சோடா மாவு. இது வந்து சும்மா தான் இருக்குது, அது வந்து அழகுக்காக வச்சுருக்கேன், எதுக்காச்சும் உனக்கு யூஸ் ஆகுமே சொல்லிட்டு. அப்புறம் இது இதுக்குள்ளார வந்துட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து கடலைப்பருப்பு இருக்குது. இதில் என்ன இருக்குது, இதில் தான் சோம்பு இருக்குது, கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளும் இருக்குது அதில். இது எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்காக ஒரு 10 எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. சரி அதில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய் போட்டு வச்சோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். நல்லா ஊறி இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் போட்டால். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறுட்டுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஊறுகாய் ஊறி போயிட்டோட நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள், சர்க்கரை. இது வந்து என்னுடைய 3 டீ தூள், ஆமாம், கிலோ கணக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டியில் வந்துட்டு காசு போட்டு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து அஞ்சரை பெட்டியில் வந்து காசு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளார வந்துட்டு என்னோட அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. என்னது கிராம்பு, கல்பாசி, அப்புறம் இது ஸ்டார் அனீஸு, அப்படியே லிங்கிட்டுன்னு சொல்லிட்டேன். ஆ, எல்லாத்தையும் சொல்லிடுமோம்மா. மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனீஷ், அதுக்கப்புறம் பட்டை, இது இல்லாமல் இது ஜாதிகா. இது அதுக்காக தான் நான் இதில் வந்து 100 காசு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்டும் இந்த பள்ளி இலை இங்கே வந்து வச்சுருக்கேன். என்னென்னா பிரியாணி இலை, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, இதில் வந்துட்டு ஏலக்காய், ஏலஞ்சுக்கு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அதே இதில் மிளகு, கசகசா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், பெருங்காயம், இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு, கீழே கீழே வெறும் டப்பா, இதில் திராட்சையா, திராட்சை, அது வந்து வெறும் பாக்ஸாக தான் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு எப்போயாவது நான் அந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாவது ஒருக்க யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சன்ரைஸ் காஃபி தூள்,
ஒரு இதில் வந்துட்டு ப்ரூ. இதில் வந்து சோம்புத்தூள் இருந்துச்சு, சோம்புத்தூள் காலி ஆகிட்டதுனால என்னென்ன அரைச்சி வைக்கல. அதுக்கப்புறம் இதில் வந்து மிளகு இங்கே கீச்சு மேலே முடிஞ்சிச்சு. அப்படியே கீழே வந்தால் பாசிப்பருப்பு, இது வந்துட்டு உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பில் வந்து நான் கொஞ்சோண்டு கோதுமை மாவு வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து துவரம்பருப்பு, அங்கே ஐசி மாவாம்மா இது இது மைதா மாவு. இது வந்து பிரியங்கா அம்மா வீட்டில் போட்டு கொடுத்த மோர் மிளகாய் தீந்து போச்சு, இன்னும் நான் வாங்கிட்டு வரல அவங்கள்ட்டேருந்து. கடலை மாவு, பொட்டுக்கடலை, இது வந்துட்டு தூள் உப்பு, கீழே வந்துட்டு தண்ணி. ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தவளை. ஆமாம், ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தவளை, அதுவே எங்களுக்கு ஜாஸ்தி. இந்த தவளை எப்படின்னா ஒரு வாரம்னாலும் தண்ணியே காலி ஆகாது. அப்போ என்னன்னா காலையில் டெய்லி தண்ணி வர்றதுனால என்னோட கிச்சன் டூர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னோட குட்டி கிச்சனா இருந்தாலும் நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லுங்க. பெரிய கிச்சனா இருந்தா நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அது மாதிரி வச்சுக்கணும். சின்ன கிச்சனா இருந்தாலும் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா என்னோட கிச்சன் டூர் பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பாய்.